வெல்கம் டு ஆரியாஸ் ஏர்லைன் சார். நரியா வெல்கம். நானா? ஆமா சார், உள்ள வாங்க. வரவேற்பு வித்தியாசமா இருக்கு சார். இது உங்க சீட் சார், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சார். அதான் சார் உங்க சீட். ஓகே மேடம். சார் உங்க பேக் தாங்க சார், நான் மேல கேபின்ல வச்சு வந்துறேன். இல்ல இல்ல இல்ல, நான் கீழே வச்சுக்கிறேன் மேடம். யார் விஷ் சார்? ஹாய் சார், ஐ அம் யுவர் கேப்டன் அகில நஞ்சே ஃப்ளைட். தேங்க் யூ சார். காபி டீ ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? இல்ல இல்ல, பழக்கம் இல்ல. விளையாட்டு முடிஞ்சிச்சா? நான் கிளம்பவா? சார் 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 சார், மறக்காமட்டுக்கோங்க. நான் லைஃப் ஜாக்கெட் நான் போடுறேன் மேடம். இடிச்சு விண்டா தானே? சரி, எல்லாரும் முடிஞ்சிச்சா? நான் கிளம்பட்டுமா? ஹலோ, உட்காருங்க. டேய், ஃப்ளைட்டே கிளம்பல, அதுக்குள்ள ஹைஜாக்கா? இப்பயாவது கேம் முடிஞ்சதா இல்லையா? அப்பா, இன்னுமா உங்களுக்கு புரியல? நம்ம சம்பந்தம் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ட்ராவா நிறைய எண்ணெய் வைப்போம், தர்பூசணி சாப்பிடுவோம், கிர்னி சாப்பிடுவோம், அப்புறம் ஏசி நைட்டு போட்டு தூங்குவோம், அவ்வளவுதானே? சம்மர் வந்ததுன்னா நம்ம டூர் போவோம்பா. ஆமால, ஊருக்கு போவோம், கரெக்ட் தான். ஆனா நான் உங்க எல்லாரையும் ஃப்ளைட்ல கூட்டு போவோம்னு கனவு கண்றீங்க பாத்தீங்களா? இங்க பார், எந்த ஊருக்கு டூர் போனாலும் சென்னையில இருந்து கிளம்பாக்கம்ன்ற ஊருக்கு டூர் போனோம். அங்க இருந்து தான் எந்த ஊருக்கு போனோமோ பஸ் புடிச்சு போனோம். அதுவே நான் இன்னும் முடிவு பண்ணல. என்ன கை நீளுது? கிளம்பாக்கமா? ஆமா. அப்ப மீனம்பாக்கம் இல்லையா? ஏய், இன்னும் ரெண்டு வருஷத்துல மீனம்பாக்கமே இல்லையா? சும்மா கனவு கண்டுகிட்டு என்னமா? நம்ம பிளான் டேக் ஆஃபே ஆவல. கவலைப்படாத, இப்பதானே புள்ளியார் சொல்லி போட்டிருக்கோம், டேக் ஆஃப் ஆகும், பறக்கும், லேண்டும் பண்ணுவோம். வண்டி கொஞ்ச நேரம் நிக்கும். டீ காஃபி குடிக்கறவங்க பாத்ரூம் போவாங்களா? போயிட்டு வாங்க. Oh no! அந்த வால் 22,000 கிலோமீட்டரா? அத நீ எங்கன்னு போய் சுத்தி பாப்ப. ஆமாமா, காலு ரொம்பவே வலிக்கும். நானா அகில், நான் சுத்துறேன். அம்மா, ஈஃபில் டவர். நல்ல சாய்ஸ் தான், நோட் பண்ணி வச்சுக்கிறேன். மா, இவ்வளவு ஊர் இருக்கேமா, எங்கம்மா போறது? ஒரே கன்ஃபியூஷனா இருக்குல்ல. சரி, ஒன்னு பண்ணலாம். நான் சுத்துறேன், நான் கரெக்டா கை வைக்கும் போது எங்க வருதோ அந்த ஊருக்கு நம்ம போலாம். ஓகே? ஓகே ஓகே மா. ஐ ஸ்விட்சர்லாந்து. போலாமா? இனிமேல் உங்களுக்கு வீட்ல சோறு கிடையாது போல. அப்பா, எனக்கு சிங்கப்பூர் போகணும்பா. சிங்கப்பூர்ல யூனிவர்சல் ஸ்டுடியோ, அங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ரோலர் கோஸ்டர்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் அங்க நிறைய இருக்கும்பா. பா, 12 ஷோஸ்லாம் போடுறாங்களாப்பா, மம்மி ரைட்ஸ்லாம் அசத்துமாம்பா. ப்ளீஸ்பா, போலாம்பா. யூனிவர்சல் ஸ்டுடியோவாமா? ம், யோசிச்சு சொல்றேம்மா, போ. அப்பா சொல்லுப்பா. அப்பா, தாய்லாந்து போலாம்பா. தாய்லாந்தா? ஆமாப்பா. அப்பா, அங்க டைகர் கிட்ட உட்காந்து போட்டோலாம் எடுக்கலாம்பா. டைகர் கூடயா? ஆமா. சரி, மைண்ட்ல வச்சுக்கிறேன், போ. அப்பாக்கு வேலை இருக்கு. முருகா 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 முருகா. என்ன பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிட்டு இருக்கேன். சாமி கும்பிறியா இல்ல சர்க்கஸ் காட்டிக்கிட்டு இருக்கியா? மேல எங்கேயும் போயிட்டு வந்துருக்க? ஐயோ, அப்படி எல்லாம் பேசாத. அப்பன் முருகன் உன்னை தண்டிச்சுங்க. முருகரா? ஒண்ணும் புரியலையே. நீங்க வா.
வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு துணை இல்லை மனமே 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 மனமே. முருகன் பாட்டு வேற வெர்ஷன்ல இருக்கு, இது மலேசியன் வெர்ஷன். மேலே கீழே இறங்குற மலேசியன் முருகன் பாட்டு பாடுற என்ன கதை உண்டு? பட்டு கேவ்ல இருக்க முருகனை பார்க்கணும்னா இத்தனை படிக்கட்டு ஏறி போய் தான் அப்பன் முருகனை பார்க்கணும். அதனாலதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட்டு கேவா மலேசியன் முருகன் கோயிலா? ஏய் என்ன மலேசியன் முருகன் கோயிலா? உனக்கு அவ்வளவு ஆசையா? சீச்சி, எனக்கு இல்ல, உங்களுக்காக தான். உங்க வேலை நல்லா இருக்கணும், மேல மேல தொழில முன்னேறணும், நம்ம பசங்க படிப்பு நல்லா இருக்கணும். எனக்காக நான் என்ன கேட்க போறேன்? உங்க மூணு பேருக்காக தான் நான் மலேசியால போய் முருகனை வேண்ட போறேன். நம்ம மலேசியா போலாம். மனமே மனமே மனமே. முருகா, என்ன முருகா உன் திருவிளையாடல்? என்னடா அப்பா, சிங்கப்பூர்ல கார்டன் பை இருக்கான். ஓலாப்பா ப்ளீஸ். கார்டன் பையா? அது கார்டன் பையலாம் இல்லப்பா, அது கார்டன் பை இது. அந்த பிளேஸ்ல தான் இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பிளான்ட்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அங்கதான்ப்பா இருக்கு. என் பயாலஜிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ப்பா. ப்ளீஸ் பா, கூட்டிட்டு போங்கப்பா. ப்ளீஸ் பா. எனக்காகவா கேக்குறேன்? அந்த பச்சை மண்ணுக்காக கேக்குறேன். நாங்க ரெண்டு பேரும் படிச்சு பயாலஜில நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்ப்பா. சரி, நான் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிறேன், அப்புறமா சொல்றேன். நீங்க போங்க. அப்பாப்பா. என்னமா? நான் ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் சொன்னேனா, நெக்ஸ்ட் அக்கில் தாய்லாந்து சொன்னேனா, துபாயில இருக்கிற புர்ஜ் கலிஃபா சொல்றப்பா. அந்த டாப்ல இருந்து அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா செம்மையா இருக்குமாப்பா. ஓ, இது மைல வச்சிருக்கீங்களாப்பா? சரி, நான் போறேன். ஜெய் ஸ்ரீ. எது கத்ர? நீ என்ன ஊர் ஃபுல்லா ஃபாரின் போன ஃபாரின் போன டமாரா அடிச்சு வச்சிருக்கியா? கீழேயும் குழந்தைங்க ஃபாரின் போன ஃபாரின் போனனு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய், சரி இல்ல. குழந்தைகளுக்கு ஒண்ணு ஃபாரின் போனனு ஆசை இல்ல. அப்புறம் எனக்கு தான் சின்ன வயசுல இருந்தே ஃபாரின் போனனு ரொம்ப ஆசை. எனக்கு கூட தான் ஃளைட் போகும்போது அங்கிள் சாக்லேட் போடுங்கன்னு கேட்டிருக்கேன். சாக்லேட் வந்தது இல்ல, பைலட் வந்தது இல்ல. எங்களுக்கு நிறைவேறத ஆசை எவ்வளவு இருக்கு? ஹலோ 90ஸ் கிட், எந்த ஜெனரேஷன்ல இருக்க நீ? அப்டேட்டே ஆக மாட்டியா? இந்த வயசு குழந்தைகளே அவ்வளவு அப்டேட்டடா இருக்காங்க. இப்பெல்லாம் ஃபாரின் போறது ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியா? ஆ, உனக்கு ரொம்ப ஈஸி தாமா. 90ஸ் கிச்சன் சொல்லி கலாச்சியே, ஜெய்ஸ்ரீ ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க. ஏதோ புர்ஜ் கலிஃபான்னு பையன் கேக்குறான். ஆனா நாங்கெல்லாம் எல்ஐசி பில்டிங்க பார்த்தே அவ்வளோ சந்தோஷப்பட்டவங்க. அவ என்னடானா யூனிவர்சல் ஸ்டுடியோ கேக்குறான். ஏவிஎம் ஸ்டுடியோ உலக உருண்டையே பார்த்து அழகா ரசிச்சவங்க நாங்க. இவன் தாய்லாந்துல புலி கூட விளாடணுமா? நாளா வண்டலூர் கூட்டு போங்கப்பா. நான் அப்பா காலை புடிச்சு அழுதுற ஆட்கள் எவ்வளோ இருக்கும். இது கூட பரவாயில்ல, பொட்டானிக்கல் கார்டன்ல பூ கூட போட்டோ எடுத்த என்கிட்ட வந்து கார்டன் பை தபே சிங்கப்பூர்ல இருக்கு போலாமான்னு கேக்குறான். இவங்க கூட பரவாயில்ல. ஆனா நீ மலேசியா முருகன் கோயிலுக்கு போனோம்னு பார், அறுபடை முருகன் கோயிலும் தமிழ்நாட்டுல இருக்கும் பொழுது மலேசியாவுக்கு போனன்னு நினைக்கிறியே நீ? இது உனக்கே நியாயமா? இது உனக்கே நியாயமா? சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா. பாத்தியா ஜே, நீங்க சின்னதா ஆரம்பிச்சு வச்சீங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு பார்த்தல. ஃபாரின் ஃபாரின் குழந்தைங்க அடிச்சுக்குதுங்க. ஃபாரின் போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு காசு செலவாகும் தெரியுமா? ஃபாரின் போறது சாதாரண விஷயம். What do you mean? ஆமா, என் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ இப்பதான் ஃபாரின் போயிட்டு வந்தா. ரொம்ப கம்மி பட்ஜெட்ல எப்படின்னு விசாரிச்சேன். அப்பதான் சொன்னா, ரூத் ஸ்டாப் ஹாலிடேஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. நீ வந்து சிங்கப்பூர், மலேசியா, இன்டர்நேஷனல்ல எந்த கண்ட்ரி போகணும்னாலும், டொமஸ்டிக் போகணும்னாலும் அவங்களை காண்டாக்ட் பண்ணா போதும். நமக்கு நமக்கு ஏத்த மாதிரியே பிளான் ரெடி பண்ணியே கொடுத்துருக்காங்க. அந்த பிளான் பண்றதுலாம் இல்ல, நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல, எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இங்க இருந்து கிளம்பி போய் திருப்பி வர வரைக்கும் அங்க உனக்கு ஃபுட்ல இருந்து எல்லாமே சேர்த்தே உனக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்குள்ள நீ எந்தெந்த கண்ட்ரி போலாங்கறதையும் அவங்களே சஜஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம வீட்டு சாப்பாடு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் செட் ஆயிடுது. எந்த கண்ட்ரிக்கு போறோமோ அந்த சாப்பாடு எல்லாம் குழந்தைங்களுக்கு செட் ஆகணும்ல. அங்க வந்து ஃபுட் பாய்சன் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யோசிக்கணும். நீ உலகத்துல எந்த கண்ட்ரி போனாலும் உனக்கு சவுத் இந்தியன் ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துறாங்களாம். போதுமா ஜெய்ஸ்ரீ, இதெல்லாம் பேசலாம், ஆனா மொழி தெரியாத ஊர்ல அவங்க பின்னாடியே வாசுத்திட்டு இருக்க முடியும்? நாம நாலு இடத்துக்கு போனாலும் லாங்குவேஜ் பேரியர் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு பிரச்சனையும் வராதா? அதையும் கேட்டுட்டேன்.
நம்ம வந்து தமிழ் பேசுற கைடோ இல்லைனா டிரைவரோ நம்ம கூடவே இருப்பாங்களாம். தமிழ் தெரியும்ல, தமிழ் தெரியும்னா நீ இந்த உலகத்துல எங்க வேணாலும் போலாம். அதெல்லாம் ஓகேதான், ஆனா ஃபாரின் போனோம்னா நிறைய காசு செலவாகும் ஜெயஸ்ரீ, அதை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. ஃபினான்ஸா யோசிச்சு பாருங்க. என்ன செலவாயிட போகுது பெருசா? ஃபாரின் ட்ரிப் இஎம்ஐல கூட்டி போறேன்னு சொன்னா நான் வர மாட்டேன். ஃபாரின் ட்ரிப் இஎம்ஐ இல்லையா? ஆமா, நான் விசாரிச்சேன். நமக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேத்த டெஸ்டினேஷன் மட்டும் இல்ல, நமக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் கொடுக்கறாங்கலாம். அந்த பேர் என்ன சொன்னே? ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ். ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ் மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஆனா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் இந்த பிரச்சனையை மேடம் தூண்டி விட்டீங்களோ? புதிய வானம், புதிய பூமி, பூமி, என்னடா பாத்தியா அழியா? தாய்லாந்துல புலி கூட விளையாடணும் நினைச்சவன் நாய்க்குட்டிக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். பன்னி பெல்லோ, பன்னி பெல்லோ. நாய்க்கு பயந்தவெல்லாம் நாடு தாண்டி போனோம். இந்த நேரத்துல நீ சாமி கும்பிட்டு சாமி பாட்டு தானே பாடுவ? என்ன சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? சாமி கும்பிடலையா? இல்ல, செம்ம கால் வலி, வேலை செய்ய முடியல, அதனால சாமிக்கு இன்னைக்கு. என்னம்மா கால் வழியால சாமியை அவாய்ட் பண்ற? உங்க அம்மா தான் மலேசியா முருகன் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களா? சோ ஃபன்னி. என்னப்பா பேச்செல்லாம் ரொம்பவே வித்தியாசமா வருது. வித்தியாசமா மட்டும் வரல, விஷயத்தோட வந்திருக்கேன். என்ன மூணு கண்ட்ரி போறோம்? ஆமா, ஒரே கல்லுல மூணு கண்ட்ரி. நீங்க கேட்ட எல்லா ஊருக்கும் கூட்டு போறேன், ஏன்னா கம்மியான காஸ்ட்ல செம்ம பேக்கேஜ் கிடைச்சது. ஓகே. வாவ். என்னமா இங்க பாருங்கப்பா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபாரின் போறேன்னு சொல்லி வச்சிருக்கேனா, நல்ல வேலை நம்ம ஃபாரினே போறோம். என் ஃப்ரெண்ட் எல்லாருமே அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் கொஞ்சம் படிச்சு கொடுத்துருங்க. என்ன ஜெயஸ்ரீ லிஸ்ட் கொடுக்குறாங்க? லிஸ்ட் கொடுத்துருக்காள? நான் அப்படி இல்ல, வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். எங்க அப்பாக்கு ஒரு 20 சென்ட் வேணுமா? ஏன், இதுக்கு அப்புறம் உங்க அப்பா குளிக்கவே மாட்டாரா? ஃபாரின் போனா சென்ட் சாக்லேட் எல்லாம் வாங்கணும், இதெல்லாம் உலக நியதி. ஃபாரின் போற காசை விட பர்சேஸ் பண்ற காசு அதிகமாயிரும் போல இருக்கு. அப்பா எப்பப்பா பேக் பண்றோம்? பேக்கப் தானே, இதோ இப்பவே பண்றேன். பேக்கப் மிஸ்டா குடுக்குறேன். ஹலோ ரவுடி பேபி ஃபேமிலிஸ், இந்த சம்மருக்கு நாங்கள் என் ஃபேமிலியோட தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியான்னு மூணு கண்ட்ரியும் ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ் மூலமா ரொம்ப அஃபோர்டபுளாக போயிட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக அது இருந்தது. மூணு கண்ட்ரி 10 நாள், ஓ மை காட், லைஃப்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். என் பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க, எல்லா சைட் சீன்ஸும் பார்த்தோம், நிறைய மெமரிஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நாங்கள் ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ் மூலமா மூணு கண்ட்ரி பயங்கரமாக சுற்றணும், ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக எங்களுக்கு இருந்துச்சு. அண்ட் நீங்களும் எங்கெங்கெல்லாம் ட்ரிப் போயிருக்கீங்க, அதில் உங்களோட ஃபேவரட் டெஸ்டினேஷன் எதுன்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்ல அஃபோர்டபுள் அண்ட் ஒரு மெமரபிள் ட்ரிப் கிரியேட் பண்ணணும்னா ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸை காண்டாக்ட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பனிஷ்மென்ட் மம்மி. அம்மா என்ன சாப்பாடு? இங்கிலீஷ் நோ டாக்.